தாத்தா, இதோ பிரஜன் அஸ்திரத்தை விடுத்து கங்கை நீரை இங்கே கொண்டு வருகிறேன். தாத்தா, நான் தங்களை மறிக்க விட மாட்டேன். இப்போதே ஒரு மருத்துவரை வரவழைத்து இந்த அம்புகளை பிடுங்க செய்கிறேன். உங்களை குணமாக்குகிறேன் தாத்தா. தாங்கள் மரணிக்க சம்மதிக்க மாட்டேன். ஐயோ துரியோதனா, சிறு பிள்ளையை போல் அழாதே. நான் மரணத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டேன். நான் இதே அம்புகளோடு எரியூட்டப்பட வேண்டும். தை மாதம் சூரியனின் சஞ்சார கதி மாறி உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கும் வேளையில் நான் என் உயிரை விடுவேன். அதுவரையில் இதே கதியில் உயிர் தரித்திருப்பேன். ஐயோ, தங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கி எனக்கு விமோசனமே கிடையாது. தங்கள் மீது கொடிய பாணங்களை தொடுத்த என் கரங்களை இப்போதை எரித்துவிட துடிக்கிறேன். துரியோதனா, பார்த்தாயா? நீயும் தான் துரோணரிடமும் பீஷ்மரிடமும் வில்வித்தை கற்றுக்கொண்டாய். ஆனால் அர்ஜுனனை போல் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லையே. தானே அம்பு எய்து பிதாமகரை மண்ணிலே வீழ்த்திவிட்டு இப்பொழுது அழுது புலம்புவதை பார்த்தாயா? அடே அர்ஜுனா, முதலை கண்ணீர் வடிப்பதை நிறுத்து, இல்லையே உனது கரங்களை எங்கேயே துண்டித்து விடுவேன். தாத்தா, இப்போது சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். வீர சிம்மம் போல் நடைபோட்ட தங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை தண்டிக்காமல் விட மாட்டேன். உங்கள் அனைவருக்கும் நான் உத்தரவிடுகிறேன். நீங்கள் இன்னும் இங்கு இருந்தால் பிரச்சனை பூதாகரமாக மாறும். அதை நான் விரும்பவில்லை. அவரவர் கூடாரத்திற்கு செல்லுங்கள். தாத்தா, தங்களை இந்த நிலையில் விடுத்து? துரியோதனா, இது பிதாமகர் தானே ஏற்றுக்கொண்ட நிலை. நீ கவலையை விடு. உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் புகழ்பெற்று மரிக்க வேண்டும் என்பார்கள். அதன்படி புகழ்பெற்று மரிக்கிறார்கள். சிலர் மரித்த பின் புகழ் பெறுகிறார்கள். பிதாமகர் இந்த இரண்டு நிலையும் அடைந்து விட்டார். எனவே நடந்ததை மற, நடப்பதை நினை.
சக்கிரபரின் குற்று முற்றிலும் உண்மை. இது நானே விரும்பி ஏற்றுக்கொண்ட நிலை. நீ கவலையை விடுத்து கூடாரம் செல். நாளைய போருக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடு. செல். பிதாமக தான் இறக்கும் காலத்தை அறிவித்து விட்டார். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்றால் அந்த ஆன்மா நம்மை ஆசீர்வதிக்கத்தான் உயிர் தரித்திருக்கிறது. துரியோதனா, கவலையை விடு. துரியோதனா, இந்த பகுதியை போர்க்களத்திலிருந்து தனித்து விடப்பட்ட பகுதியாக அறிவிக்கிறேன். வீரர்களே, பிதாமகரை தனிமையில் விடுத்து சற்று தொலைவில் காவலுக்கு நில்லுங்கள். பிராணிகள் எதுவும் அண்டவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் ஏதேனும் கேட்டால் அதை உடனே செய்ய வேண்டும். தந்தையே, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன? பீஷ்மாச்சாரியார் யுத்தகலத்தை விட்டு சென்று விட்டாரா? கிட்டத்தட்ட அப்படித்தான் தந்தையே. விருஷசேனா என்ன சொல்கிறார்? இன்று யுத்தகலத்தில் சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் பீஷ்மாச்சாரியரை வீழ்த்து விட்டார். அப்படியா? அப்படியானால் சிகரம் சாய்ந்து விட்டதா? அத்தினாபுரத்தின் ஆதவன் அஸ்தமனமாகி விட்டாரா? கங்கையின் மைந்தன் மண்ணில் வீழ்ந்தாரா? இனி கௌரவ சேனையின் நிலைதான் என்ன? ஏன் தந்தையே, பீஷ்மாச்சாரியாரின் வீழ்ச்சியில் தங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? எப்படி மகிழ்ச்சி அளிக்கும்? வீழ்ந்து கிடப்பது சாதாரண மனிதன் அல்ல, இந்த உலகமே வியந்து போற்றும் மாவீரன். கௌரவ சேனையின் பலம் பாதியாக குறைந்திருக்குமே. நண்பா, நீ என்ன செய்வாய்? பீஷ்மாச்சாரியாரை தானே மலை போல் நம்பியிருந்தாய். அந்த மலையே சரிந்து விழுந்ததும் நீ துடிதுடித்து போயிருப்பாயே. நான் உன்னை எவ்வாறு தேற்றுவேன்? அரசே, பீஷ்மரின் இடத்தில் நீங்கள் இருந்து உங்கள் நண்பருக்கு வழிகாட்ட வேண்டும். நீங்களே இப்படி கலங்கி தவிக்கலாமா? இல்லை சுபாங்கி, பீஷ்மாச்சாரியார் தான் விரும்பினால் மட்டுமே மரணத்தை தழுவும் வரத்தை பெற்றவர். அவர் மண்ணில் சாய்ந்தார் என்பதைத்தான் என்னால் நம்ப முடியவில்லை. தந்தையே, அரசுக்கு தங்களால் தான் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது பீஷ்மாச்சாரியார் வீழ்ந்துதானே ஆக வேண்டும். விருஷசேனா, பீஷ்மாச்சாரியாரின் பராக்கிரமங்களை நீ அறிய மாட்டாய். பிதாமகரை போன்ற ஒரு மாவீரரை இதுவரை இந்த பாரத வருஷம் கண்டதும் இல்லை, இனி காணப்போவதும் இல்லை. அரசே, உங்கள் மனதில் பீஷ்மாச்சாரியார் மீது இத்தனை மரியாதையா? அவர் மீது நீங்கள் கடும் சினம் கொண்டு பேசியதெல்லாம் பொய்யா, வெற்று நாடகமா? சுபாங்கி, குருகுலத்தில் பயிலும் மாணவர்களுக்கு சில சமயம் குருவை கண்டால் பிடிக்காது. ஆனால் அந்த குரு இல்லை என்றால் மாணவனும் கிடையாது, குருகுலமும் கிடையாது. பிதாமகர் மீது நான் கொண்ட வெறுப்பெல்லாம் வெற்று பாவனை சுபாங்கி. அவரது வீரத்தின் மீது எப்போதும் எனக்கு தனி மரியாதை உண்டு. இப்போதே யுத்தகலம் சென்று பிதாமகரை கண்டு வருகிறேன்.
நீ எதற்காக அழுகிறாய் திரௌபதி? நீ விரும்பிய எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ மகிழ்ச்சி அல்லவா அடைய வேண்டும்? பிதாமகரே, என்னை வார்த்தைகளால் கொள்ளாதீர்கள். தங்களின் சொற்களை கேட்ட பிறகு எனக்கு நான் போட்ட சபதம் பொருளற்றதோ என்றும், இந்த யுத்தம் தொடங்கும் முன் நிறுத்திருக்கலாமோ என்றும் தோன்றுகிறது. திரௌபதி, காலம் கடந்த யோசனை அம்மா இது. நீ பேசுவது எப்படி இருக்கிறது தெரியுமா? நானிலிருந்து புறப்பட்ட அம்பை நீ நிறுத்த முயற்சிப்பது போல் இருக்கிறது. எப்போதுமே எய்யப்பட்ட அம்பானது தன் இலக்கை அடைந்த பிறகே தன் பயணத்தை நிறுத்துகிறது. பயணத்தை தொடங்கி வைக்கவே உனக்கு உரிமை உள்ளது, அதை நிறுத்துவதற்கு அல்ல. எனில் நான் தவறிழைத்து விட்டேனோ பிதாமகரே? திரௌபதி, இந்த குற்ற உணர்வு உனக்கு தேவையற்றது. உன் மூலம் இந்த தர்ம யுத்தத்தை நடத்த தீர்மானித்திருக்கிறான் இறைவன். நீ வெறும் கருவிதான். தாங்கள் உயிரோடு இருக்கும் வரை பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் என்று கூறினீர்கள். என்னையும் தீர்க்க சுமங்கலியாய் இருப்பேன் என்று ஆசிர்வதித்தீர்கள். இன்று தங்களை இழந்த நிலையில் நான் என்ன செய்வேன் பிதாமகரே? ஒரு நொடி துணிந்தால் மரணித்து விடலாம், ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் வெற்றி அடைந்து விடலாம். தர்மம் வெல்லும் என்பதுதான் உலக நீதி. அந்த நீதிதான் என்னை இந்த நிலையில் கிடத்தி உள்ளது. கலங்காதே திரௌபதி, உன் சபதம் நிறைவேறும். நீ அத்தினாபுரத்தின் பட்டத்து ராணியாக பரிபாலனம் செய்வாய். சென்று வா. என் ஆசிகள் உனக்கு என்றும் உண்டு. சென்று வா. யார் யார் எனக்காக கண்ணீர் சிந்துவது? பிதாமகரே, என்னை அழிக்க துடித்த சிக்கண்டியா? பிதாமகரே, மனமிறங்கி இந்த பாவியை மன்னித்து விடுங்கள். சிக்கண்டி,
நீ விரும்பியது என் மரணத்தை தானே? பிறகு எதற்கு இப்பொழுது கலங்குகிறாய்? தாங்கள் விழுந்த போது தங்களுக்காக கதறி அழுதார்கள் கௌரவர்கள். தங்களை வீழ்த்திய பாண்டவர்களும் கண்ணீர் வடித்தார்கள். தேவர்கள் பூமாரி பொழிந்து தங்களை ஆசீர்வதித்தார்கள். அதே கணம் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரையா நான் கொல்ல துடித்தேன் என்று வெட்கி தலை குனிந்தேன். நான் அம்பையாக இருந்த போது தாங்கள் ஒரு சத்திரியனாக என்னை கவர்ந்து வந்தீர்கள். நான் அந்த சால்வனை விரும்பியதை அறிந்ததும் அக்கணமே என்னை விடுவித்தீர்கள். ஆனால் என்னை நிராகரித்தான் அந்த சால்வன். தவறு செய்த அவனை விட்டுவிட்டு நான் தங்கள் மீது ஆத்திரம் கொண்டேன். அதனால் அந்த ஆவேசத்தில் மதி இழந்து பிறவி பிறவியாய் தங்களை பழி தீர்க்க துடித்தேன். ஐயோ, என்னை மன்னித்து விடுங்கள் பிதாமகரே. சிக்கண்டி, நீ எந்த தவறும் செய்யவில்லை. ஒரு சத்திரிய பெண்ணாக நீ கொண்ட ஆவேசம் நியாயமானதே. விருப்பமில்லாமல் உன்னை கவர்ந்து சென்றது என்னுடைய தவறுதானே? என்னால் உன் வாழ்வு சிதைந்தது என்பதை நான் ஒருபோதும் மறுக்கவில்லை. தங்களின் பெருந்தன்மையை புரிந்து கொள்ள முடியாத சிறு மதி படைத்தவள் நான். தங்களின் வீரத்திருமேனி மண்ணில் சாய்ந்த அதே கணம் என் ஆவேசம், என் கோபம், என் வஞ்சம் அத்தனையும் மாயமாக மறைந்து விட்டது. அப்பொழுதுதான் நான் இழைத்த தவறு எனக்கே புரிந்தது. ஐயனே, ஐயோ, இந்த பாவியை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். சிகண்டி, மனிதன் கொண்ட குரோதங்களுக்கும் வஞ்சங்களுக்கும் வன்மங்களுக்கும் வெற்று சபதங்களுக்கும் எந்த பொருளும் இல்லை என்பதற்கு நீயே ஒரு சாட்சி. பாவி நான். புண்ணிய நதியான கங்கையின் மைந்தன் தாங்கள், வீரத்தின் விளைநிலம் தாங்கள். நானும் நிராயுத பாணியான தங்களை வீழ்த்திய கோழை. இல்லை, நான் தங்களை கொல்லவில்லை. தாங்களே மரணத்தை விரும்பி ஏற்றீர்கள் என்பதை நான் அறிவேன். தங்கள் முன் நிற்கவே அருகதையற்றவள் நான். என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். இந்த பிறவியிலாவது என் ஆன்மா சாந்தி அடைய எனக்கு அருளாசி வழங்குங்கள். சிகண்டி, எப்பொழுது உன் மனதில் உள்ள வன்மம் அகன்றதோ
அப்போதே நீ இறைவனால் மன்னிக்கப்பட்டாய். உன் மனம் சாந்தி அடையட்டும். சென்று வா. சிக்கண்டி, எப்பொழுது உன் மனதில் உள்ள வன்மம் அகன்றதோ அப்பொழுதே நீ இறைவனால் மன்னிக்கப்பட்டாய். உன் மனம் சாந்தி அடையட்டும். சென்று வா. அக்கா, குரு வம்சத்திற்கு அனர்த்தம் நேர்ந்ததக்கா. சுலபா, என்ன கூறுகிறாய்? என் பிள்ளைகளுக்கு, நம் பிள்ளைகளுக்கு எதுவும் நேரவில்லை. ஆனால் சுலபா, யாருக்கு நேர்ந்தது வீழ்ச்சி? நம் பிதாமகருக்கு தான். யார் அவரை வீழ்த்தியது? அர்ஜுனன். இதென்ன கொடுமை! நம் விரலை கொண்டே நம் கண்களை குருடாக்கி விட்டதே காலம். அர்ஜுனனின் வீரத்தை கண்டு நான் மகிழ்வதா? குரு வம்ச திலகம் அஸ்தமித்து விட்டதே என்று நான் கண்ணீர் விழுவதா? எப்படி நிகழ்ந்தது அவருக்கு மரணம்? அவர் விரும்பும் பொழுது மரணத்தை பெறும் பாக்கியம் பெற்றவராயிற்றே. பீஷ்மர் இன்னும் உயிர் துறக்கவில்லை. அம்பு படுக்கையில் உடலெங்கும் ரணத்தோடு அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார் அக்கா. கடவுளே, இது துயரிலும் பெரும் துயராயிற்றே. எல்லாம் அந்த கொடியவன் துரியோதனால் நடந்தது. இந்த இழப்பை எப்படி அரசரும் அக்கா காந்தாரியும் தாங்கிக் கொள்வார்கள் என்று புரியவில்லையே. பிதாமகரே, நான் என்ன செய்வேன்? இங்கே வீழ்ந்து கிடப்பது கங்கையின் மைந்தனா? தன் உயிருக்காக போராடி கொண்டிருப்பது குருவம்ச திலகமா? ஐயோ, மேருமலை போல் சாய்ந்து கிடக்கும் இந்த கொடுமையை என்னால் காண சகிக்க முடியவில்லையே. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? உயிரத்திலகம் இப்படி மண்ணில் வீழ்ந்து கிடப்பதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லையே. நான் என்ன செய்வேன்? கர்ணா, நீ எதற்காக அழுகிறாய்? உண்மையில் நீ மகிழத்தானே வேண்டும். நான் இருக்கும் வரை
உன்னால் யுத்த களம் புக முடியாதே. ஐயரே வேண்டா, இனி ஒரு முறை அவ்வாறு கூறாதீர்கள். நான் எப்போதும் தங்களை அவ்வாறு எண்ணியதே இல்லை. நான் தங்கள் மீது எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறேன் என்பதை தாங்கள் அறிய வாய்ப்பில்லை. நான் அறிய வாய்ப்பில்லையா? இதயத்தில் எத்தனை அம்புகள் தைத்திருந்தாலும் அது தன் மனதுக்கு பிடித்தவர்களை மறக்காது. ஏனென்றால் இதயத்திற்கு பொய் சொல்ல தெரியாத குந்தியின் புத்திரனே. பிதாமகரே, தாங்கள் என்னை என்னவென்று அழைத்தீர்கள்? குந்தியின் புத்திரன் என்றா? ஆம், நீ குந்தியின் புத்திரன் என்பதை நான் நன்கு அறிவேன். தங்களுக்கு அந்த ரகசியம் தெரியுமா? அப்படி தெரிந்திருந்தும் என்னை ஏன் சத்திரியன் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தீர்கள்? என்னை ஏன் சூதபுத்திரன் என்று நிந்தித்தீர்கள்? என்னை ஏன் யுத்தகலத்தை விட்டு விலக்கி வைத்தீர்கள்? உன் கேள்விகள் அனைத்திற்கும் ஒரே பதில்தான். நீ துரியோதனனை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். அதன் பொருட்டே உன்னை பலமுறை நிந்தித்தேன் கர்ணா. உனக்கு புரியும்படியாக கூறுகிறேன். அன்பை யார் மீது வேண்டுமானாலும் செலுத்தலாம். கோபத்தை உயிருக்கு மேலாக உரியவரிடம் மட்டுமே செலுத்த முடியும். கர்ணா, உன் சகோதரர்கள் எல்லாம் தர்மத்தின் பாதையில் செல்லும்போது நீ மட்டும் அதர்மத்தின் பாதையில் செல்கிறாயே என்று எண்ணித்தான் உன்னிடம் பாண்டவர் பக்கம் வந்துவிடு என்றேன். ஒரு தாய் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் பகைமை பாராட்டிக் கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் அப்படி கூறினேன். ஆனால் நீயோ என்னை உன் பக்கம் சேர்ந்துவிடு என்று கூறினாய். உன் பக்கம் இருந்துதான் நான் போராடினேன். ஆனால் தர்மத்தின் பக்கம் நான் இல்லாததால் இன்று வீழ்ந்தேன். தர்மத்தின் பக்கம் நான் இல்லாததால் இன்று வீழ்ந்தேன். கர்ணா, துரியோதனனுக்கு நீ வேண்டுமா நான் வேண்டுமா என்ற நிலை வந்தால் நிச்சயம் அவன் என்னைத்தான் தேர்ந்தெடுப்பான். ஏனென்றால் அரசியல் ரீதியாக அத்தினாபுரம் என்னை சார்ந்தே இயங்கி வருகிறது. இந்த நிலையில் நான் உன்னை நிந்தித்தால் நீ வேறு வழியின்றி துரியோதனனை விட்டு நீங்கி செல்வாய் என்று எண்ணினேன். ஆனால் உன் நட்பு அதை பொய்யாக்கிவிட்டது. துரியோதனனை விட்டு நீங்கி சென்றால் அவன் பலத்தில் பாதி குறையும். அப்படி துரியோதனனின் பலம் குறைந்தால் அவன் நிச்சயம் பாண்டவர்களின் மீது போர் புரிய துணிய மாட்டான். அதுவே என் கணக்கு. அதன்படி உன்னை நான் வெறுத்தேன், நிந்தித்தேன், தண்டித்தேன். பிதாமகரே, தங்களது உயர்ந்த நோக்கத்தை அறியாமல் நான் உங்கள் மனதை பலமுறை புண்படுத்திவிட்டேன். தாங்கள் நல்ல கதியில் இருக்கும் போது தங்களிடம் ஆசி பெற முடியாத அபாக்கியனாகிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இந்த பாவியை மன்னித்து விடுங்கள். கர்ணா, நீ என்ன தவறு செய்து விட்டாய்? நான் உன்னை மன்னிப்பதற்கு ஒன்றா இரண்டா எத்தனை முறை நிறைந்த அவையில் நான் உங்களை அவமதித்திருக்கிறேன். தாங்கள் நினைத்திருந்தால் அந்த கணமே இந்த சிறுவனின் சிரசை கொய்திருக்க முடியுமே. இல்லை, நீ பேசிய பேச்சில் எந்த பொருளும் இல்லை என்பது நான் அறிவேன் கர்ணா. நானும்
உன் மீது வேண்டிய அளவிற்கு கடும் சொற்களை பாய்ச்சி இருக்கிறேன். அதற்கும் எந்த பொருளும் இல்லை கர்ணா. பிதாமகரே, ஏதோ ஆதங்கத்தில் தங்களுக்கு எதிராக பேசிவிட்டேன். மற்றபடி தங்கள் மீது மட்டற்ற மதிப்பு கொண்டவன்தான். தங்களை மானசீகமாக வணங்குபவன். என்னை மன்னித்து விட்டேன் என்று ஒரு வார்த்தை கூறுங்கள் கர்ணா. உன் குழந்தை உள்ளத்தை நான் நன்கு அறிவேன். உன்னை போல் ஒரு உத்தமன் இந்த உலகில் இல்லை. உன்னை போல் ஒரு நண்பன் கிடைக்க துரியோதனன் பேறு பெற்றவன். அவனுக்கு நீயே உறுதுணையாக நிற்க வேண்டும். பிதாமகரே, என் மனதை உறுத்தும் கேள்வி ஒன்று உள்ளது. அதை நான் தங்களிடம் கேட்கலாமா? ஆஹா, கேள் கர்ணா, கேள். என் மீது இத்தனை நேசம் இருந்தும் குருக்ஷேத்திர யுத்தத்திலிருந்து என்னை விலக்கி வைத்தது ஏன்? என் மனதின் ஆழத்தை யாரும் அறிய மாட்டார்கள் கர்ணா. துரியோதனன் ஏதும் அறியாதவன். சிறு பிள்ளையை ஒத்த குணம் படைத்த அப்பாவி. அவனை ஆட்டி வைப்பவன் சகுனி. அவன் தான் கொண்ட பழியை தீர்த்து கொள்ள துரியோதனனை பயன்படுத்தி கொண்டான். பாண்டவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதை விட என்னை வீழ்த்த வேண்டும் என்பதே சகுனியின் லட்சியம். கர்ணா, உன் வீரம் எனக்கு தெரியும். கௌரவசேனையின் தலைவனாக ஒரு நாள் நான் வீழ்வேன் என்பதும் எனக்கு தெரியும். என் தாய் கங்காதேவியிடம் கூறிவிட்டேன். நான் இதை ஏற்றுக்கொண்டேன். என் வீழ்ச்சிக்கு பின் துரியோதனனுக்கு நீ ஒருவன்தான் பக்கபலம் என்பதை உணர்ந்துதான் இத்தனை காலம் உன்னை நிந்தித்தேன். 1000 இருந்தாலும் கௌரவ சேனையின் சார்பாக நீயே துரியோதனனுக்கு என் சார்பாக நீ அரணாக இருந்து அவனை பாதுகாக்க வேண்டும். நீ துரியோதனனுக்கு உண்மையான நண்பனாக இருந்தாய். ஆனால் நல்ல நண்பனாக அவன் செய்த தவறுகளை இடித்துரைக்க மறந்தாய். அது ஒன்றுதான் என்னுடைய வருத்தம். நண்பனுக்கு அழகே இடித்துரைத்தல் தானே? புரிகிறது பிதாமகரே, புரிகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை என் நண்பனின் சொல்லும் செயலும் எனக்கு வேதம். நீ கொண்டதும் ஒரு வகையான உத்தமமான தர்மம்தான். உன்னை நான் போற்றுகின்றேன் கர்ணா. இனி நீயே துரியோதனனுக்கு துணை. எந்த சூழ்நிலையிலும் நீ அவனுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். நான் வீழும் வரை துரியோதனனை காப்பாற்றிவிட்டு கர்ணா, நீ வீழும் வரை துரியோதனனை காப்பாற்ற வேண்டும். இதுவே என் விருப்பம். நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன். புரிந்து கொண்டேன் பிதாமகரே, நன்றாக புரிந்து கொண்டேன். பிதாமகரே, தாங்கள் எனக்கு இந்த பொறுப்பை வழங்க நான் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஒரு அரசியல் ஆசானாக தாங்கள் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றி வைப்பேன், நிறைவேற்றி வைப்பேன். இது சத்தியம், சத்தியம்.
பீஷ்மன், நமக்கு இழைத்த கொடுமையை நீ மறந்துவிடக் கூடாது. இது நம் முன்னோர்களின் எலும்பு. வலிக்கட்டும். உன் ஊனமுற்ற கால்களோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் அந்த குரு வம்சத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உன் மனம் வைராக்கியத்தில் நிலைத்திருக்கட்டும். தந்தையே, தங்களின் மகன் அவன் கொண்ட லட்சியத்தில் வெற்றி பெற்று விட்டான். குரு வம்சத்தின் காவலன் பீஷ்மன் என்ற ஆலமரத்தை வெட்டி மண்ணிலே சாய்த்து விட்டான் இந்த காந்தார இளவரசன் சகுனி. ஒழிந்தார் பீஷ்மர், வேரோடு சாய்ந்தது குரு வம்சத்தின் திலகம். தந்தையே, நான் தங்களிடம் செய்த சபதத்தில் இன்று வெற்றி பெற்று விட்டேன். நம் குலத்திற்கு உணவளிக்காமல் அதை நாசம் செய்த பீஷ்மரை நான் இன்று எனது சூழ்ச்சியால் வீழ்த்தி விட்டேன். தந்தையே, தங்கள் மகிழ்ச்சியை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். யாரேனும் பார்த்தால் விபரீதமாகிவிடப் போகிறது. உலோகா, இன்று என் லட்சியத்தை வென்றுவிட்டேன். இனி என் உயிரே பறிபோனாலும் அதை பற்றி நான் கவலை கொள்ளேன். எல்லாம் சரிதான் தந்தையே. பாம்பை அடித்தாயிற்று, ஆனால் அதன் உயிர் போகும் வரை அடிக்க வேண்டாமா? பாதியிலே அதை விட்டுவிட்டால் அது உயிர் பிழைத்துக் கொள்ளும் அல்லவா? இன்னும் நீங்கள் ஆற்ற வேண்டிய காரியங்கள் ஏராளம் உள்ளன. பல் பிடுங்கப்பட்ட பாம்பை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை மகனே. பீஷ்மர் வீழ்ந்தது நாம் கொண்டாட வேண்டிய விஷயம். உத்தராயணத்தில் மரண தேவதையை சரணடையப் போவதாக அவரே தன் வாயால் சொல்லிவிட்டார். இது நமக்கு ஒரு மாபெரும் வெற்றி அல்லவா? என்ன நடக்கிறது இங்கே? நானோ தாத்தாவை இழந்த துக்கத்தில் இருக்கிறேன். பீஷ்மரை இழந்த கௌரவப்படை என்ன ஆகுமோ என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியோடு சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பீஷ்மரின் வீழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா?